வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 தக்கர். இந்திய சினிமாவையே தன்னோட அசுரத்தனமான நடிப்புல கலக்கிட்டு இருக்கிற தனுஷ் அவர்களை பத்திரம் 12 தக்கரான தகவல்கள் உங்களுக்காக. நாட்டுப்புற படங்களை இயக்கி பிரபலமான கஸ்தூரி ராஜாவோட கடைக்குட்டி தான் வெங்கடேஷ் பிரபு, அதாவது நம்ம இன்னைக்கு கொண்டாடுற தனுஷ் அவர்கள். 1983 வருஷம் பிறந்த தனுஷ் அவர்கள் இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆவார்னு அவங்க ஃபேமிலியில யாருமே நினைக்கலையா? அதான் காலம் ஒருத்தனை தூக்கி வைக்கணும்னு முடிவு பண்ணுச்சுன்னா யாராலையும் மாற்ற முடியாது. சின்ன வயசுல இருந்தே வெங்கடேஷ் பிரபு அவர்களுக்கு கேட்டரிங் கத்துக்கிட்டு ஒரு செஃப் ஆகணும் அப்படின்றது மிகப்பெரிய ஆசை. படிப்புல ஆவரேஜா இருந்த நம்ம தனுஷ் அவர்களை நடிப்பு பக்கம் இழுத்து விட்டது அவரோட அண்ணன் செல்வராகவன். 2002 வருஷத்துல செல்வராகவன் அவர்களோட டைரக்ஷன் மேற்பார்வையில உருவான படம் தான் துள்ளுவதோ இளமை. அந்த படத்துல சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் கேரக்டருக்கு ஆள் தேடிட்டு இருந்திருக்காங்க. கிடைக்கல அப்படின்றப்போ தன்னோட தம்பியை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு தனுஷ் அப்ரோச் பண்ணா தனுஷ் அதுக்கு ஒத்துக்கலையாம். அதுக்கப்புறம் வற்புறுத்தி அந்த படத்துல நடிக்க வச்சாங்க. தனுஷ் அவர்கள் தன்னோட 16 வயசுல முதல் படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் தன்னோட சின்ன வயசுலயே நல்ல வெயிட்டான கேரக்டரை சூஸ் பண்ணி நிறைய படங்கள் நடிச்சு ஜெயிச்சிருக்காரு. மற்ற ஹீரோக்கள் மாதிரி நிறைய படங்கள் நடிச்சு சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சுக்கல தனுஷ் அவர்கள். தன்னோட 21வது வயசுல ரஜினிகாந்த் அவர்களோட மகளான ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவ்வளோ சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிட்டா தன்னோட சாக்லேட் பாய் இமேஜ் போகும்னு நிறைய பேர் சொல்லியும் அதை கேட்காம திருமணம் செஞ்சு இப்போ சாதிச்சும் காட்டியிருக்காரு. தனுஷ் அவர்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அண்ணா அப்பாவோட வற்புறுத்தலில் நடித்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட டேலண்ட்டை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் வளர்த்துக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். குறிப்பாக காதல் கொண்டேன் படத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் டான்ஸாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து நடிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் தன்னோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. தனுஷ் அவர்களுக்கு நடுவில் சில படங்கள் சரிவை தந்தாலுமே 2011 வந்த ஆடுகளம் அப்படின்ற அந்த படம் மூலயமா நேஷனல் அவார்டே வாங்கியிருக்காரு. தனுஷ் அவர்களோட கெரியர்லயே ரொம்ப முக்கியமான படம் 3. அந்த படத்துல அவர் எழுதின வை திஸ் கொலவரி சாங் வந்து இன்னைக்கு வரைக்கும் பல ரெக்கார்டுகளை தன்கிட்ட வச்சிருக்கு. அதை இப்ப வரைக்கும் யாராலையுமே பிரேக் பண்ண முடியல. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா வெறும் 6 நிமிஷத்துல தனுஷ் அவர்கள் அந்த பாடலை எழுதி முடிச்சிருக்காரு. வை திஸ் கொலவரிடி இந்த சாங் மூலியமா ஹிந்திக்கு போன தனுஷ் அவர்களை அங்க இவரை எல்லாருமே வந்து வெறும் சிங்கர் அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க. ஸ்டேஜ்லயும் அப்படிதான் அட்ரஸ் பண்ணிருக்காங்க. அப்புறமே தனுஷ் அவர்கள் தான் ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னோட யாருமே அதை நம்பலையாம். அதுக்கப்புறம் அவரோட நடிப்பை பார்த்து மிரண்டு போன பாலிவுட் வந்து அவரை பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு அரவணைச்சிச்சு. தனுஷ் அவர்கள் ஹிந்தியில் நடித்த படம் ராஞ்சனா. அந்த படத்தில் ஒரு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா யாருமே போக முடியாத லொக்கேஷனில் அந்த சீனை எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 பேர் சுற்றி நிற்கிற அந்த இடத்துல ஹீரோயின்ட்ட அடி வாங்கிட்டு ஒரு பழைய பாட்டுக்கு தனுஷ் ஆடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸு. அந்த இடத்துல டான்ஸ் மாஸ்டரால் அங்கே ரீச் பண்ண முடியல. அப்போது நானே அதுக்கு கொரியோகிராஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஹர்சலே பார்க்காம சிங்கிள் டேக்கில் தனுஷ் அவர்கள் ஓகே பண்ணியிருக்காரு. 10,000 பேர் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணியிருக்காங்க. அதுதான் தனுஷ். தனுஷ் அவர்கள் படங்களில் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் பாட்டு பாடுறது, பாட்டு எழுதுறதுன்னு பல டேலண்ட் அவருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒன்று பார் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பித்து நிறைய பேரை இன்ட்ரடியூஸும் பண்ணியிருக்காரு. நிறைய படங்களும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி அவர் பவர் பாண்டி அப்படின்ற ஒரு படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்பயும் ரீசெண்டாக ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் 40க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த தனுஷ் அவர்கள் 14 இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் 4 நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. இதை தாண்டி 100க்கணக்கான அவார்ட்ஸை வாங்கி குவிச்சிருக்காரு. இந்த வயசுலேயே இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கிற இவர் இன்னும் மேலே மேலே வளரணும். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 தக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.